ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே குவைத் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, சென்னையிலேருந்து குவைத்துக்கு வர ஃப்ளைட்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி, அதோட டைமிங், டியூரேஷன், ஸ்டாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சென்னையிலேருந்து குவைத்துக்கு வர ஃப்ளைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஏர் அரேபியா, ஏர் இந்தியா, எமிரேட்ஸ், எத்தியாட், கல்ஃப் ஏர், இண்டிகோ, குவைத் ஏர்வேஸ், ஓமன், கத்தார் ஏர்வேஸ், ஸ்ரீலங்கா ஏர்வேஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஏர்வேஸ், அதோட டைமிங், டியூரேஷன், ஸ்டாப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர் அரேபியா பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஏர் அரேபியா வந்து சென்னையில் வந்து 4:20 AM ஸ்டார்ட் பண்ணி 9 AM வந்து இங்கே குவைத்தில் ரீச் ஆகிடும். இப்போ அதோட டியூரேஷன் பார்த்தா 7 hours and 10 minutes ஆகும். அதோட ஸ்டாப் வந்து ஷார்ஜாவில், கொஞ்சம் ஷார்ஜாவில். நெக்ஸ்ட்டு வந்து ஏர் இந்தியா. ஏர் இந்தியா பார்த்தா 6:05 PM ஸ்டார்ட் பண்ணி 10:25 PM வந்து இங்கே ரீச் ஆகும். வந்து இதோட வந்து டியூரேஷன் பார்த்தா 6 hours and 50 minutes. இதோட வந்து ஸ்டாப்பிங் பார்த்தா ஹைதராபாத். நெக்ஸ்ட்டு வந்து எமிரேட்ஸ். எமிரேட்ஸ்லேயே வந்து 2 flights வந்து இங்கே சென்னை டு குவைத் வருது. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பார்த்தா 4:00 AM ஸ்டார்ட் பண்ணி 8:25 AM வந்து இங்கே குவைத்தில் ரீச் ஆகுது. அதோட டியூரேஷன் பார்த்தா 6 hours and 55 minutes. இதோட ஸ்டாப்பிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா துபாய். அதே ஃப்ளைட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து 50 AM ஸ்டார்ட் பண்ணி 3:45 PM ஸ்டார்ட் இங்கே வந்துடுது. அதோட வந்து ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தா 8 hours and 25 minutes ஆகும். இதோட ஸ்டாப் துபாய். நெக்ஸ்ட்டு வந்து எத்தியாட். எத்தியாட் பார்த்தா 9:25 AM இப்போ ஸ்டார்ட் ஆகி 3:15 PM வந்து இங்கே ரீச் ஆகுது. இதோட வந்து ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தா 8 hours and 20 minutes. இதோட ஸ்டாப்ஸ் பார்த்தா அபுதாபியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கல்ஃப் ஏர், அதோட வந்து டைமிங் பற்றி பார்ப்போம். இப்போ வந்து சென்னையில் வந்து 6 AM ஸ்டார்ட் பண்ணி 10:40 AM வந்து இங்கே குவைத்தில் ரீச் ஆகுது. இதோட ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தா 7 hours and 10 minutes ஆகுது. இதோட வந்து ஸ்டாப் எங்கே இருக்குன்னா பஹ்ரீனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இண்டிகோ. இண்டிகோ பார்த்தா 12:50 AM அங்கே ஏஎம் வந்து அங்கே சென்னையில் ஸ்டார்ட் ஆகி 4:10 AM வந்து இங்கே வந்து குவைத்தில் ரீச் ஆகிடுது. அதோட வந்து அதோட ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தா 5 hours and 50 minutes ஆகுது. நோ ஸ்டாப்ஸ். அண்டு நெக்ஸ்ட் வந்து குவைத் ஏர்வேஸ். இது வந்து சென்னையில் வந்து 2:50 AM ஸ்டார்ட் ஆகி 5:30 AM இங்கே குவைத்தில் ரீச் ஆகிடும். இதோட ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தா 5 hours and 10 minutes ஆகுது. நோ ஸ்டாப்ஸ். நெக்ஸ்ட்டு ஓமன். ஓமன் பார்த்தா 3:30 PM ஸ்டார்ட் ஆகி 8:05 PM வந்து இங்கே குவைத்தில் ரீச் ஆகிடும். இதோட வந்து ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தா 7 hours and 5 minutes ஆகுது. இது ஸ்டாப் வந்து மஸ்கட். நெக்ஸ்ட் வந்து அதே ஒரு செகண்ட் ஃப்ளைட், ஓமன் ஃப்ளைட் பார்க்க போகிறோம். இது வந்து 9:35 AM ஸ்டார்ட் ஆகி வந்து இங்கே வந்து 3:20 PM வந்து இங்கே ரீச் ஆகுது. இதோட ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தா 8 hours and 15 minutes. இதுக்கு ஸ்டாப் வந்து மஸ்கட். நெக்ஸ்ட் வந்து கத்தார் ஏர்வேஸ். கத்தார் ஏர்வேஸ் வந்து 3:30 AM வந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆகி 9:20 AM வந்து இங்கே குவைத்தில் ரீச் ஆகுது. அதோட ட்ராவல் ஹவர்ஸ் பார்த்தா 8 hours and 20 minutes ஆகும். இதோட ஸ்டாப் வந்து தோஹாவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா ஏர்வேஸ். ஸ்ரீலங்கா ஏர்வேஸ் வந்து 4:05 PM வந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆகி 9:15 PM வந்து இங்கே குவைத்தில் ரீச் ஆகிடும். இதோட ட்ராவலிங் ஹவர்ஸ் வந்து 7 hours and 40 minutes ஆகும். இதோட ஸ்டாப்பிங் வந்து கொழும்புல இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா, அந்த ஃப்ளைட்ஸ் வந்து சென்னை டு குவைத்தில் என்னென்ன இருக்குது, அதோட ட்ராவலிங் ஹவர்ஸ் அண்டு அதோட டியூரேஷன், ஸ்டாப்ஸ் பற்றி, ஃப்ளைட்டோட டிக்கெட் ப்ரைஸஸ் அண்டு அதோட லக்கேஜ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போ, ஃபஸ்ட்டு வந்து ஏர் அரேபியா. ஏர் அரேபியா வந்து சென்னை டு குவைத்து உள்ள
டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தா 15,000லேருந்து 54,000 வரைக்கும் இருக்கும். இது வந்து மீடியம் தான், பட் ஆனால் பீக் காஸ்ட்டாக இன்னும் கூட போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதோட வந்து லக்கேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். பர் பர்சனுக்கு வந்து 30 kg எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் அவங்களோட ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kgs இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஏர் இந்தியா. ஏர் இந்தியாவோட வந்து லக்கேஜ் பார்த்தா 30 kgs இருக்கணும். அவங்களோட ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தா 7 kgs இருக்கணும். அவங்களோட வந்து ஃப்ளைட் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தா 10,000லேருந்து 22,000 வரைக்கும் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், பீக் டேஸில் ஜாஸ்தியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறையா. நெக்ஸ்ட் வந்து எமிரேட்ஸ். எமிரேட்ஸ் பார்த்தா சென்னை டு குவைத்துக்கு வந்து 60 kgலேருந்து 110 kg வரைக்கும் ஆகும். இதுவே பீக் காஸ்ட்டில் இன்னும் ஜாஸ்தியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களோட லக்கேஜ் வெயிட்ஸ் பார்த்தா 30 kgs அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kgs. நெக்ஸ்ட்டு எத்தியாட் பார்த்தா சென்னை டு குவைத்துக்கு வந்து 80 kgலேருந்து 220 kg. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் பீக் காஸ்ட்டில் ஜாஸ்தியாக போகும். அதோட ஹேண்ட் லக்கேஜஸ் பார்த்தா 7 kg இருக்கும், லக்கேஜ் வந்து 30 kgs. நெக்ஸ்ட்டு வந்து கல்ஃப் ஏர். கல்ஃப் ஏர் வந்து சென்னை டு குவைத் வந்து 60 kg அண்ட் 115 kgs ஆகும். இதுவும் பீக் காஸ்டில் ஜாஸ்தியாக தான் போகும். இவங்க லக்கேஜ் பார்த்தா 30 kgs அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kgs. இண்டிகோ. இவங்களோட ஃப்ளைட் ப்ரைஸ் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தா 45 kgலேருந்து 95 kgஸ்குள்ளே இருக்கும். பீக் காஸ்ட்டில் இவங்களோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். இவங்களோட லக்கேஜ் பார்த்தா 30 kgs அண்டு 7 kg ஹேண்ட் லக்கேஜ். குவைட் ஏர்வேஸ். சென்னை டு குவைத்துக்கு வந்து இவங்க வந்து இப்போ ஃப்ளைட்டு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தா 100 kgலேருந்து 270 kgஸ் வரைக்கும் இருக்கும். பீக் காஸ்ட்டில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இவங்களோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பார்த்தா 40 or 30 kgஸ் இருக்கும். பர் பர்சனுக்கு 7 kg வந்து ஹேண்ட் லக்கேஜ். ஓமன் ஏர். இவங்க வந்து சென்னை டு குவைத்துக்கு வந்து 75லேருந்து 190 வரைக்கும் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்து ப்ரைஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட வந்து பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பார்த்தா 30 kgஸ் அண்டு ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kgஸ். கட்டர் ஏர்வேஸ். இவங்களோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பார்த்தா 40 kgஸ் அண்டு வந்து லக்கேஜ் அண்டு ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தா 7 kg. இவங்களோட வந்து சென்னை டு குவைத்து ஃப்ளைட்டு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தா 100 kgலேருந்து 270 வரைக்கும் போட்டிருக்காங்க. இதுவும் பீக் டேஸில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ். இவங்களோட ப்ரைஸ் பார்த்தா சென்னை டு குவைத்துக்கு 85 kgலேருந்து 155 kg வரைக்கும் இருக்கும். இவங்க வந்து எவ்வளோ பர்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kgஸும் நார்மல் லக்கேஜ் வந்து 46 kgஸும் பர்மிட் பண்ணுறாங்க. பார்த்தோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு விகே குவைத் தமிழ் சேனல்.